ஓம் நமசிவாய வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அரண்நாமம் ஆயிரத்தில் முன்னூறாவது திருநாமம் ஓம் சுபலாய நமஹா அப்படின்னு இருக்கு அப்படின்னா இவரோட பலம் எப்படி இருக்குது அப்படின்னு உலகத்திற்கு உபகாரம் செய்கிறா பல பலம் உள்ளவர் அப்படின்னு அர்த்தம் இருக்குது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பலசாலி பலசாலி அப்படிங்கிறதுக்கு இன்னும் பார்த்தோம் அப்படின்னா அசுரர்களுக்கெல்லாம் ரொம்பவே பலம் ஜாஸ்தி ஆனால் அவர்களோட பலம்லாம் உலகத்துக்கு எதான உபகாரமாக இருக்குமோ நிச்சயம் இருக்காது உலகத்திற்கு இடைஞ்சலாக தான் இருக்கும் நல்லது நினைக்கிறவளுக்கு நல்ல சாதுக்களுக்கு பலம் இருக்குமா அப்படின்னா பலம் குறைச்சலாக இருக்கும் அது எதுமோ தெரியல கடவுளோட படைப்பில் இப்படி ஒரு விசித்திரம் அதனால் பலம் இருந்து பிரயோஜனம் இல்லை நல்ல பலசாலியாக இருந்து பிரயோஜனம் இல்லை அது உலகத்திற்கு உபயோகப்படுறாப்பில் இருக்கணும் நன்மை செய்கிறாப்பில் இருக்கணும் அதனால தான் இவருக்கு சுபலா எனமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த பலம் பலம் அப்படின்னா பலவிதத்துலையும் எடுத்துக்கணும் ஏதோ சரீர பலம் பலம் மட்டும்தான் நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கார் என்ன வேலை வேணாம் செய்வர் அப்படிங்கிறப்பல இல்லை இந்த தேக பலம் மட்டும் இல்லை அறிவுனால இருக்கக்கூடிய பலம் பணத்தினால் ஐஸ்வர்யத்தினால் இருக்கக்கூடிய பலம் பதவியினால் இருக்கக்கூடிய பலம் இது ஒவ்வொன்றாலேயே நமக்கு பலம் கிடைக்கிறதோ இல்லையோ ஒரு பெரிய பதவியில் இருந்தால் நம்மளால் எதை வேணால் சாதிக்க முடியும் அப்படின்னு இருக்குது அதே போல் நமக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருந்தது அப்படின்னா அந்த பொருளை கொண்டு உலகத்துக்கு எவ்வளவோ நல்லது செய்யலாம் ஏழைகளுக்கு எவ்வளவோ உதவி பண்ணலாம் அப்படி ஒரு பலம் இருக்குது அறிவு பலம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அறிவுனால் மாற்றக்கூடிய செய்யக்கூடிய தொண்டு தான் பெரிய தொண்டு பெரிய பலம் அந்த அறிவினாலேயும் பலம் இருக்கலாம் இப்படி எல்லா விதத்திலேயும் இருக்கலாம் இல்லை இதில் ஏதோ ஒரு விதத்திலேயான பலம் இருக்கலாம் அப்படி பலம் இருந்ததுன்னா இதை எப்படி இருக்கணும் அப்படின்னா சுபலம் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கணும் யாருக்கு நன்மை உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியதாக இருக்கணும் அந்த உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியதுன்னா அந்த உலகத்தில் உள்ளதான் நம்மளும் ஒருத்தர் தான் அதனால் நமக்கும் அது நன்மையை தான் செய்யும் அப்படி எல்லாருக்கும் உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடிய நல்ல பலசாலியாக இருக்கிறவரே அப்படின்னு தான் இதை சொல்கிறது இப்படி சொல்கிறதையே இவர் உலகத்துக்கு பெரிய உபகாரம் பண்ணக்கூடிய பலம் பொருந்தியவர் அப்படின்னு சொல்கிறது இதுக்கு உதாரணமாக ஆதிசங்கரர் சிவானந்த லகரியில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஏ பரமேஸ்வரா நீ பண்ணின உலகத்துக்கு பண்ண உலக உபகாரத்தை போல் இனிமேல் அது கீழாக வேறு எதானும் உண்டா இல்லை நீ பண்ணின இந்த ஒரு உபகாரம் போகிறதா ஒரு நல்லது பண்ணினது போகிறதா இதுக்கு இனையாக எதையானு சொல்ல முடியுமா இல்லை இதைப்போல் தான் பண்ண முடியுமா அப்படிலாம் ஒரு ஆச்சரியமாக ஒரு ஸ்லோகம் சொல்வார் அதில் என்ன அப்படி என்ன அவர் உபகாரம் பண்ணினார் இது மாதிரி யாராலேயும் பண்ண முடியாத உபகாரம் இவர் பண்ணின நன்மையிலே இது ஒன்றே போகும் இதுக்கு மேலேயே அவர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படி பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு எப்படி இருந்தது அப்படின்னு அப்படியே தீயை கக்கிண்டு பயங்கரமாக எத்தனையும் பொசுக்கிறாப்பில் வரத்து அப்படியே தேவர்கள்லேருந்து அத்தனை பேரும் அஞ்சு பயந்து ஓட பண்ணித்தே ஆலகால விஷம் ஆலகால விஷம் அப்படின்னு அமுதம் கிடையிறேன்னு போக அமுதத்தை சாப்பிட்டு எல்லோரும் ஷாகாத இருக்கணுங்கிறதுக்காக அமுதம் போக என்ன வந்துருத்தோன்னு அத்தனையும் பொசிக்கிறாப்புல ஆலகாலம் வந்தது அப்படி வரத்தே அந்த ஆலகாலத்தை யாரால் தாங்க முடிஞ்சுது ஒன்று ஒருத்தரை தவிர வேறு யாரால் முடிஞ்சுது எத்தனையோ தேவர்கள் எத்தனை தெய்வம் இருந்தாலும் ஒத்தராலையும் முடியாது தானே எல்லாரும் அபயம் அபயம்னு உங்கள்கிட்ட ஓடி வந்தா அப்போ நீ என்ன பண்ணின இந்த காலக்கூட விஷத்தை அப்படியே தூக்கி வாயில் போட்டுண்ட கழுத்தில் வச்சுண்ட ஏன் அப்படி பண்ணின அப்படின்னார் நீ உள்ளே விழுங்கவும் இல்லை வழியில் உமிழவும் இல்லை ரெண்டும் பண்ணலை ஏன் அப்படின்னார் காரணம் இருக்குது நீ உள்ளுக்குள்ளே முழுங்கலாம் அப்படின்னா உன்னோடய வயத்துக்குள்ளே குட்சிக்குள்ளே அண்டச்சராச்சரங்களும் இருக்குது குட்சி ஸ்திதா அநேக கோடி லோக பாலனை அப்படின்னு நாராயண தீர்த்தர் சொல்கிறாரே உன்னோடய வயத்துக்குள்ளே அண்டச்சராச்சரங்கள் இருக்கிறதுனால அது உள்ளே முழுங்கினாக்க அதை அத்தனையும் பொசிக்கிடும் சாம்பலாக்கிடும் அதனால் அதுக்கெல்லாம் ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னு உள்ளேயும் ஒழுங்கலை சரி வெளியில் உமிழலாம் அப்படின்னா வெளியில் இத்தனை இந்த பிரபஞ்சங்கள்லாம் இருக்குது இத்தனை ஜீவராசிகள் இருக்குது இதெல்லாம் சம்பளாகிடும் அதனால் நீ உள்ளேயும் ஒழுங்கலை வெளியிலையும் உமிழாத அப்படியே கண்டத்துலையே வச்சுண்டு தானே உனக்கு நீலகண்டன் நீலகண்டன் அப்படின்னு பெரிய பட்டப்பெயர் கிடச்சிருக்கு இப்படி பண்ணினே நீ இந்த உபகாரத்தை விட வேறு என்ன பெரிய உபகாரம் உலகத்துக்கு பண்ணணும் இல்லை நீ பண்ணின இதைப்போல் யாரால் தான் வேறு பண்ண முடியும் அதனால் சுபலா என்னமா அப்படின்னு உன்னோட பலம் முழுக்கலும் உன்னோட சக்தி முழுக்கலும் எல்லா உலகத்திற்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை பயிக்கக்கூடியதாகவே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இப்படி பார்க்குறதே ஆச்சரியமாக இருக்குது இவர் காலக்கூட விஷயத்தை முழுங்கினர் எல்லாம் பார்த்தோம் இல்லையா திருநீலக்குடி திருநீலக்குடி அப்படின்னு ஒரு திருத்தலம் அங்கே பார்த்தேன்னா மனோகிநாதர் அப்படின்னு பெரிய பாடல் பெற்ற திருத்தலம் இதில் மார்க்கண்டேயருக்காக இறைவன் அருள் பண்ணின திருத்தலம் அதில் பார்த்தாக்க இந்த திருநீலக்குடியில் சுவாமிக்கு குடங்குடமாக எண்ணெய் அபிஷேகம் பண்ணுவாள் கொடங்கொடமாக எண்ணெய் அபிஷேகம் இது ரொம்ப திருநீலக்குடி அப்படின்னாலே இந்த எண்ணெய் அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம் அந்த எண்ணெயை அபிஷேகம்ன்றதே பார்த்தா ஒன்றும் இல்லை ஒரு சிவன் கோயிலில் சாதாரண ஒரு சிவலிங்கத்துக்கு கொஞ்சம் எண்ணெயை தடவி தண்ணியை விட்டு மற்ற எல்லாம் விட்டு அபிஷேகம் பண்ணாலே பல 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 பலன்னு இருக்கும் இல்லையோ ஆனால் இங்கே குடங்குடமாக எண்ணெயை ஊற்றுறா அபிஷேகம் பண்ணுறா ஆனால் வேடிக்கை என்னென்னு மறுநாள் காலையில் பார்த்தா அத்தனை அன்னையும் எங்கே போச்சுன்னு தெரில அத்தனையும் உறிஞ்சிருக்காப்பில் இருக்குது பார்த்தாக்கே எப்படி இருக்குமா ஆச்சரியம் அப்படின்னர் இது என்னமோ ரொம்ப ஒரு வருஷத்துக்கு மேலே எண்ணையே தடவாத இருந்த சிவலிங்கம் மாதிரி இருக்குமா அப்படி வறண்டு போனாப்புல இருக்குமா அதுக்கு அங்கே அந்த புராண கதாஸ்வராய் ஏன் அப்படின்னார் அந்த திருநீலக்குடி அப்படின்னு அந்த ஊரோட பேரே இப்படி இருக்குது அந்த ஆலகாலத்தை உண்டோன்னு இங்கே வந்து இருந்ததுனால சிவன் என்ன அப்படின்னர் அந்த ஆலகாலத்தோட விஷத்தோட தாக்கம் இவருக்கு எத்தனை விட்டாலும் என்னையை விட்டு என்ன பண்ணினாலும் அது அப்படி ஒரு தஹ் தகிக்கிராப்பில் கிரகிச்சுன்றது அப்படின்னா இவர் மேலே இந்த எண்ணெயை ஊத்துறது அது இருக்கிற இடம் தெரியாத வறண்டு போயிடுறது அப்படின்னா அந்த ஆழகாலம் வெளியில் இருந்ததுன்னா உலகத்தை என்ன பண்ணியிருக்கும் தான் அந்த திருநீலக்குடியில் பற்றி ரொம்ப விசேஷமாக சொல்லுவாள் அதில் இந்த எண்ணெய் அபிஷேகம்ன்றது அப்படின்னு பிரார்த்தனையே வேற கூட பண்ணிக்கிறார் எல்லோரும் அப்படி இருக்கார் அதனால்தான் இவருக்கு நீலகண்டன் 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 அப்படின்னு வந்தது அந்த திருநீலக்குடியில் இருக்கிறவராக இருக்கட்டும் அதே மாதிரி இங்கே காஞ்சிபுரத்தில் திருமால்பூர் அப்படின்னு இருக்கும் அங்கேயும் நீலகண்டேஸ்வரர் அப்படின்னு பேர் மணிகண்டீஸ்வரர் அப்படின்னு பேர் இந்த நீலகண்டம் அப்படிங்கிறது தான் இன்னொரு வி விதமாக சொன்னாக்க மணிகண்டீஸ்வரர் காஞ்சிபுரத்துலேயும் இருக்குது திருமால்பூர்லேயும் இருக்குது அப்படின்னா இவர் கழுத்தில் அந்த ஆலகாலம் கழுத்தில் தங்கி இல்லையா அது எப்படி இருக்குன்னர் சிவபெருமானோட நிறமே அப்படின்னர் வெள்ள விளையேன்னு இருக்கிற நிறம் அந்த வெள்ளை விளையேன்னு இருக்கிற நேரத்தில் அப்படி நீளமாக கருணீளமாக அந்த தொண்டையில் தங்கி இருக்குது இந்த விஷம் அப்படி இருக்கிறதுனால எப்படி இருக்குன்னார் ஜம்முன்னு கழுத்தில் ஒரு நீல மணியில் நெக்லஸ் போட்டுண்டாப்பில் இருக்குது அதனால்தான் அவருக்கு பேர் மணிகண்டீஸ்வரர் அப்படின்னு இந்த காஞ்சிபுரம் திருமால்பூர்லாம் பெயராகவும் இருக்குது இப்படி உலகத்துக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் சரி அதை போக்கக்கூடியவராக இருக்கர் இவருக்கிட்ட தான் இது மாதிரி யாராலையும் தீர்க்க முடியாத ஒரு கஷ்டம் வரத்தே இவர்கிட்ட தான் எல்லா தேவர்களும் ஓடினதான் நமக்கு புராணம் சொல்லுது அது மாதிரி இன்னொரு திருத்தலம் அதிராம்பட்டினம் அதிராம் அப்படின்னு பேர் தஞ்சாவூர் ஜில்லாவில் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்குது அந்த ஊரில் இருக்கிற இவன் பேர் என்னன்னர் அபய வரதீஸ்வரர் அப்படின்னு பேர் ரொம்ப அழகான பேர் அபயம் வரதம் அப்படின்னு எல்லா கோயிலையும் சாமியெல்லாம் பார்த்தா ஒரு கையை இப்படி வச்சுருக்கும் ஒரு கையை இப்படி வச்சுட்டு என்ன இது பேர் அபயம் ஹஸ்தம்னு பேர் இது வரத ஹஸ்தம் அப்படின்னு பேர் அந்த அபயம் அப்படின்னு முதல்ல நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா ஒருத்தட்ட போனோம் ஒரு உதவிக்கு போனோம்னா முதல்ல அவர்கள் என்ன பண்ணோம்னார் அப்படியா கவலைப்படாதீங்க உட்காருங்க முதல்ல உங்கள் கஷ்டத்தை என்னன்னு சொல்லுங்கோ நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் பயப்படாதீங்கோ கவலைப்படாதீங்கன்னு இப்படி முதல்ல ஒரு ஆறுதல் சொல்லணுமா இல்லையா அதுக்கப்புறம்தான் நம்ம பண்ண சொன்ன காரியத்தை நடத்தி கொடுக்க போகிற இதுக்கு ரெண்டுத்துக்கும் அறிகுறியாக தான் நமக்கு கோவிலில் இருக்கிற சுவாமிக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னர் அந்த மூர்த்தங்கள்லாம் இப்படி அபயஹஸ்தத்தத்தோடையும் வரதஹஸ்தத்தத்தோடையும் இருக்கிறதுனால நாம் ஒரு கஷ்டத்தோடு அங்கே போகிறதே முதல்ல நமக்கு பயப்படாத பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு அபயம் கொடுத்து அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கக்கூடியது அதனால் அபய வரதீஸ்வரர் அப்படின்னு அதுராம்பட்டணத்தில் அவருக்கு பேர் அந்த தலை புராணத்துலேயும் அப்படி தான் அந்த ஊருக்கு பேர் ஆருத்ரா மண்டலம் அப்படின்னு பேர் திருவாதிரைக்கு உண்டான மண்டலம் அப்படின்னு அதுக்கு பேர் அந்த திருவாதிரையில் அங்கே சுவாமி எழுந்தருவா அந்த ஸ்தல புராணம்லாம் சொல்கிறது ரிஷிகள்லாம் வந்து அந்த ஆருத்ரா நட்சத்திரத்தில் அவரை தரிசனம் பண்ணி இன்னும் தேவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாலாம் தங்களுக்கு அசுரர்களினால் இடைஞ்சல் வரத்தே கஷ்டம் வரத்தே ஓடி வந்து நீந்தாங்க பாத்திரணும் இந்தாங்க பாத்திரணும் அப்படின்னு ஓடி வந்ததுனாலே அதுக்கு அபய வரதீஸ்வரர் அப்படின்னு அவர் அந்த சுவாமிக்கு பேராக இருக்குது அதேமாதிரி இந்த அம்பாளை பற்றி சொல்றதே ரொம்ப சிறப்பாக சொல்வா கடல் பார்த்த நாயகி அப்படின்னு கடலை பார்த்து இருக்கா ஏன்னா கடற்கரையில் இருக்கிறதுனால கடலை பார்த்து இருக்காளாம் எதுக்கு அப்படின்னார் இந்த கடலால் எப்போ வேணால் ஆபத்து வரலாமே அந்த கடல்லேருந்து தானே பெரிய ஆலகாலங்கிற விஷமே வந்தது அதனால் இவன் என்னென்ன காவக்கார மாதிரி பார்த்துட்டே இருக்காளாம் யாருக்கும் தன் குழந்தைகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது இந்த கடல்நாள கடல்நாளை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த அம்பிகையை பற்றியும் ரொம்ப விசேஷமாக சொல்வா இப்படி இந்த அதுராம்பட்டினத்தில் அம்பிகையாக இருக்கட்டும் சிவபெருமானாக இருக்கட்டும் ரெண்டு பேருமா சேர்ந்தே அத்தனை பேருக்கும் அபயத்தை கொடுத்து பயத்தை போக்கி வேணுங்கிற வரத்தையும் கொடுத்து பாதுகாக்கிறப்பல இருக்குது அதனாலே இவருக்கு சுபலாய நமஹா அப்படிங்கிற திருநாமம் இருக்குது மாதிரி அடுத்த திருநாமம் முன்னூற்றி ஒன்று ஓம் பலரூப திருதே நமஹா அப்படின்னு இருக்குது அப்படின்னா பலரூப அப்படின்னா இதில் இவருக்கு என்ன அப்படின்னா பலமும் உண்டு வடிவழகும் உண்டு இதை எதை வேணால் சாதிக்கக்கூடிய பலமும் இருக்குது அது நல்ல பலமாக இருக்குது நல்ல சுபலாயன மகான்னு இருக்கார் அதே மாதிரி வடிவழகோடையும் இருக்காராம் சுந்தரேஸ்வரர் சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோமே அழகருக்கே தலைவன் அப்படின்னா பேர் அழகுக்கெல்லாம் தலைவனாகவும் இருக்கார் அப்படின்னு இவர் அப்படி பலசாலியாகவும் இருக்கார் அதே சமயத்தில் பார்க்குறதுக்கு நம்ம கிட்டக்கு நெருங்குறாப்பில் இருக்கணும் சில பேரோட வீரம் அந்த பலம்லாம் என்ன பண்ணணும்னு அவளை பார்த்தாலே நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் கிட்டக்கு போகிறதுக்கே தயக்கமாக இருக்கும் ஆனால் சிவபெருமான்கிட்ட இருக்கிற அந்த பலமாக இருக்கட்டும் வீரமாக இருக்கட்டும் எல்லாம் எப்படி இருக்குன்னார் ரொம்ப அழகாக இருக்குது ரசிக்கிறாப்பில் இருக்குது அது எப்படி பண்ணுறதுன்னார் நம்மளை அப்படியே கிட்டக்க ஆகர்ஷணம் பண்ணிக்கிறாப்பில் இருக்குது நாம் நெருங்கி அவரோட உறவாடுறாப்பில் இருக்குது அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பிலில் விளைந்த ஆரமுதே மாணிக்கவாசகர் எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னார் அவரை பார்க்குறதே நமக்கு எப்படி இருக்கான்னார் நம்ம பெத்த தாயார் தந்தையை பார்த்தா எப்படி இருக்குமோ நமக்கு அன்பு ஒழுகுமோ அதை மாதிரி ஒரு எண்ணம் வருது இவரை பார்க்கறதே எல்லாம் அதனால தான் பலரூப திருதேனமாக அப்படின்னு சொல்லி பலசாலியாகவும் அழகாகவும் இருக்கனு சொல்கிறது அப்படி இருக்கிற அந்த சுந்தரேஸ்வரர் அவரோட பலத்தினால் அவர் இன்னும் என்னெல்லாம் அருள் செய்கிறார் இன்னும் என்ன பெருமைங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய்